per arrivare al credo. Il credo del Kalaku Devaku காலத்தால் மறந்துவிட்டார். இதுவரையில தெய்வத்தை பற்றிய அருட்தந்தையார் அவர்களின் கருத்துக்களை பல்வேறு தலைப்புகளிலே சிந்தித்திருக்கிறோம். குழந்தை தெய்வம், அன்பு தெய்வம், கால் தெய்வம், குரு தெய்வம், உணர்வு தெய்வம், விளைவு தெய்வம், அருள் தெய்வம், ஆற்றலும் இயக்கமும் தெய்வம், உணர்வு தெய்வம், இப்படி பல தலைப்புகளிலே சிந்தித்திருக்கிறோம். காலம் என்ற ஒரு அற்புதத்தை பெரியா அவர்கள் தெய்வத்தினுடைய நான்கு தன்மைகளும் ஒன்றாக சொல்லுகிறார்கள். தெய்வத்திலிருந்து காலத்தை தனியே பிரித்து காண இயலாது என்பது அவர் தம் தத்துவம். இந்த தத்துவ தொடரிலே தொடர்ச்சியாக அடியை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சாமியம் என்னவென்றால், தெய்வத்தை பற்றிய அருட்தந்தை அவர்களின் ஆணித்தரமான கருத்து அது என்னவென்றால், 5 புலன்கள் கொண்டு புலன் அறிவால் தேடுகிற போது இல்லை என்பதாகும். புலன் அறிவை கடந்து அறிவின் சிறப்பால் 6வது நிலையை கொண்டு தேடுகிற போது இருப்பதாக உணரப்படும் உண்மை, அந்த உண்மையின் பேர் தெய்வம் என்போம். இன்று ஓதிடும் தெய்வங்கள் பொய்யன காண்போம். அத்தகைய ஒரு தியாகியாளர்களே காலத்தை பற்றி தெய்வத்தோடு எப்படி இணைந்து பார்க்க முடியும் என்று சிந்தித்திருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற கருத்துக்களை நாம் ஆய்ந்து பார்ப்போம். இன்றைய விஞ்ஞான உலகத்திலே காலத்தை பற்றி கணக்கிட இயலாத கருத்துக்கள் வந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி தொடங்குவதற்கு முன்னாடி, காலம் என்று ஒன்று இருக்கிறதா? அப்படிங்கிறதுனால எப்படி எடுத்து இருக்கிறது? காலம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் காலம் எப்பொழுது தொடங்கியது? இருக்கிறது என்ற விடை உண்மையானால் காலம் எப்பொழுது தொடங்கியது? இல்ல நம்ம சாமிஜி டெபினிஷன் எல்லாம் போவாங்க. பொதுவான கருத்து காலம் எப்பொழுது தொடங்கக்கூடும். அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி காலம் இல்லையா? விழிக்கிறதுக்கு முன்னாடி காலம் இல்லையா? காலத்துக்கு தொடக்கம் இல்லை. ஒரு யாவது ஒருத்தர் சொல்லி பாக்க சரி ஒரு குழு கொடுக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். எப்படி குழு? நல்ல பதில் ஐயா சொன்ன வாசனையா பேராசிரியர் ஆயிட்டாரு. அதனால உடனே, அதாவது கண் என்ற ஒரு புலன் இருக்கிறது. இந்த கண் என்ற புலன் இருப்பதால் தான் காட்சி என்ற வடிவம் தெரியும். காது என்ற புலன் இருப்பதால் தான் ஒளி என்கிற தத்துவம் தெரிகிறது. ராசி என்ற ஒரு குணம் இருப்பதால் தான் வாசம் என்கிற ஒரு நிகழ்ச்சி, நாய் என்கிற ஒரு குறி இருப்பதால் தான் சுவை என்கிற ஒன்று தெரியும். அப்படியாதான் காலம் என்ற ஒன்று இருக்க வேண்டுமானா? என்று இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி இருக்க வேண்டும். நிகழ்ச்சி என்றே காலம் இல்லை. நிகழ்ச்சி என்றால் என்ன? இறைத்துகள் தான் இயக்கம் தெரியும். இறைத்துகள் என்றாலும் நிகழ்ச்சி என்றாலும் இயக்கம் என்றாலும் ஆற்றல் என்றாலும் வேகம் என்றாலும் விரைவு என்றாலும் சக்தி என்றாலும் சுழற்சி என்றாலும் ஒரே சொல் குறித்த பலம். எப்பொழுது இயக்கம் பிறந்தது? இறைத்துகள் தோன்றிய போது இயக்கம். இயக்கம் பிறந்ததால் தான் காலம் பிறந்தது, தூரம் பிறந்தது, பருவம் பிறந்தது, வேகம் பிறந்தது. அந்த இயக்கமே இல்லை, அந்த நிகழ்ச்சியே பிறக்கவில்லை என்றால் காலம் இல்லை, பருவம் இல்லை, தூரம் இல்லை, வேகம் இல்லை. கால நீட்டிப்பிற்கும் அது சுழல்கிற இடத்திற்கு தேவையான பருமனை உருவாக்கிக் கொள்வதற்கும் ஒரு சுழற்சிக்கும் மறு சுழற்சிக்கும் இடையே உள்ள தூரத்தை நிர்ணயிப்பதற்கும் அந்த ஒரு முதல் இயக்கம்தான் வழிகொண்டுகிறது. தோற்றுவாய் என்று கூட சொல்லலாம். அந்த முதல் இயக்கம் இல்லை என்றால் கால தேவையில்லை. அந்த முதல் இயக்கத்தோடு வெளிவந்ததுதான் காலம். இறைநிலை தன்மையினை தன்னிருக்க ஆற்றல் என்போம், சூழ்ந்திருத்தும் ஆற்றல் என்போம். தன்னிருக்க ஆற்றலும் சூழ்ந்தெழுத்த ஆற்றலும் இணைந்து இயங்குவதால் எழுகின்ற நுட்பதிலே தான் அந்த ஆற்றல் எங்கு இருக்கிறது? தூய வெளிக்குள் அடக்கமாக இருக்கிறது. அடக்கம் பெற்றிருக்கிற ஆற்றல் என்பதால் அதனை விஞ்ஞானிகள் ஸ்டாட்டிக் போர்ஸ் என்று பெயரிட்டார்கள். ஏன்? அங்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் ஸ்டாட்டிக்காக இருக்கிறது. அந்த இரண்டு ஆற்றல்களின் குவியல்கள் தான், குவியல்களின் விளைவுதான் நுண்ணதிர்வு. சுவாமிஜி என்று சொன்னார்கள், இந்த நுண்ணதிர்வே இறைநிலையின் ஆன்மா, இறைநிலையின் மனம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் எட்டிருக்கிற பெயர் இறைநிலையின் ஆன்மா அல்லது இறைநிலையின் மனம் என்று சொல்கிறார். இன்னொரு பாடலில் காலம் என்ற அந்த இறை ஆற்றல் இறுக்கமாக சூழ்ந்தெடுத்தும் ஆற்றலாக வளர்த்து அதை இரண்டும் படித்து இயங்குவதால் உருவாகும் நுண்ணதிர்வின் விளைவே இறைத்துதல், வீட்டுதல், மூலக்கற்கள், அணுக்கள், 5 பௌதீக பிரிவுகள், 5 தன்மாத்திரைகள், பிரபஞ்சங்கள், உலகங்கள், உயிர்கள் அத்தனை காலமே இவை அனைத்தையும் உருவாக்கிக் கொண்டது. காலம் இன்றே இந்த மாற்றங்கள் இல்லை. முதல்ல தேதியை பார்த்து அப்புறம் பிராக்டிக்கல். இந்த காலம் என்பதே இறை நீதி. இந்த காலத்திற்கு வேண்டுதல் இல்லை, வேண்டாமை இல்லை. இறை நீதி, இறை நீதிப்படி இந்த காலம் தன்னை அப்படி அந்த நுண் அதிர்வை கொண்டு பிரபஞ்ச இயக்கத்தை நகர்த்தி கொண்டே இருக்கும். இந்த ஒரு கருத்து. இத்தனை கருத்துக்களை ஒன்றாக தொகுத்து சொன்னார். காலத்தின் அழகு கண் சிமிட்டும் நேரம். கண் சிமிட்டும் நேரம் என்பதை கூட அடிக்க ஆழ்ந்து போகும். கண் சிமிட்டும் நேரத்திலும் மிகவும் நுண்ணியது. 1 மில்லியன் என்று சொன்னார். கணக்கில்லை, அது அத்தனையில விளக்க சொன்னார். கணக்கில்லை, 2 அதிர்வுக்கு இடை அமையும் தூரம். கடைசி விட்டு நேரத்தை சொல்லிட்டு அது கணக்கில்லை. அந்த 2 அந்த ஒரு சிமிட்டலுக்கு அதிர்வுக்குள்ள இயக்கப்பட்ட அதிர்வு தான். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குழந்தைகள் கோடு போடுவதற்கு 1 அடி உள்ள ஒரு ஸ்கேல் வாங்கி, அதுல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு பார்த்துக்கீங்களா? 30. அங்குள்ள எத்தனை இருக்கு? 12. 10 30 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அதுல எத்தனை சப்டிவிஷன் இருக்கு? 10. அதை ஒண்ணு என்ன சொல்லலாம்? மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டரை எடுத்துக்கலாம். அதுல எத்தனை சப்டிவிஷன் இருக்கு? ஸ்கேல் இல்லை. பண்ண முடியுமா? 1 மில்லிமீட்டர் 100 கணக்கான, 1000 கணக்கான, 1,00,000 கணக்கான, கோடிக்கணக்கான கோடி கோடி கடத்தால் பார்சா கிடைக்கலாம். முடியுமா முடியாதா? முடியும். இன்றைய விஞ்ஞானத்தில் ஒரு மில்லிமீட்டர்ல இருந்து இன்னொரு மில்லிமீட்டர் போறதுக்குள்ள அவ்வளவு அதிர்வுகளை, இதுக்கு பேர் கால நீட்டிப்பு, காலத்தொடர் நிகழ்ச்சி என்று விஞ்ஞானத்தில் சொன்னாங்க. ஸ்கேல் ஒரு தொடர் நிகழ்ச்சினா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்படித்தான் சொல்லுகிறார். அளவுகோல் கூட ஒரு தொடர் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்குது? அந்த ஒரு மில்லிமீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கட்பார்வை வருகிற போது ஒரு மில்லிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர் ஆகி 1 சென்டிமீட்டர் ஆகி 30 சென்டிமீட்டர் ஆகி ஒரு கோலாக போய் கண்ணுல தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாம அதுல எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்வு சிந்திச்சு பார்க்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இல்லை. காலத்தின் அழகு கன்சிமிட்டு கணக்கு இல்லை. 2 அதிர்வுக்கு இடை அமையும். அவ்வளவு வெளியே நுண்ணியது, நுணுக்கமானது காலம். காலம் என்ற இறை ஆற்றல் அதிர்வு அலையாய் விளக்கம் கொடுக்கிறாங்க. ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு தத்துவத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த காலம் என்ற நுண் ஆற்றல் நுண் அதிர்வு இறைநிலையின் ஆத்மா, இறைநிலையின் படம் அதிர்வு அலையாய் உயிர்கள் கருத்தரிப்பது முதல் இறக்கும் வரை அனைத்தும் எல்லாத்தையுமே முடிச்சிடும். காலம் என்ற இறை ஆற்றல் அதிர்வு அலையாய் உயிர்கள் கருத்தரித்தல் முதல் இறக்கும் வரை அனைத்தும். அதனால் காலத்தை நாம் என்ன சொல்கிறோம்? காலன். வடநாட்டுல காலி யமம் என்று ஒழித்திடுவோம். இப்படிதான் சொல்றோம். இறந்துட்டவரை என்ன சொல்றோம்? காலமாயிட்டார். தீர்த்து போற விஷயத்தை என்ன சொல்றோம்? காலாவதி ஆயிடுச்சு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதை சொல் வழக்கில் வச்சிருக்கிறோம். காலம் ஆகிட்டான்னு சொல்றோம், காலத்தோடு கலந்தான்னு சொல்றோம், காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன பொருள்? காலமே அனைத்து உயிர்களையும் கருத்தரித்தல் முதல் இறத்தல் வரை அனைத்தும். அதனால் காலத்தை காலன், காலி, யமன் என்று முடியும். கருத்துயர்த்தி சிந்தித்து மெய் விளக்கம் பெற்றால் காலனே அனைத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கும். சொல்றோம், எனக்கு என்ன காலம் தரல, அவருக்கு நல்ல காலம் வந்திருக்கு, எனக்கு போராத காலம் இருந்து மாட்டிக்கிட்டேன். இவன் பேச்சுவார் கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. காலமே அனைத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கும். கடைசி லைன்ல நமக்கு ஒரு ஆய்வுக்கு ஒரு விஷயத்தை சொல்ற. காலமே அனைத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கும் உண்மையை உணர்வோம், சித்திப்போம், பயன் பெறுவோம், ஆக்க வழி காண்போம். நான் ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுத்தேன், இதை புரிஞ்சுக்கோ, இதை பிடிச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோ. எப்படி பயன்படுத்தலாம்? அதுதான் இன்னைக்கு டிஸ்கஷன். வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஞானம் கருதிரும் கைகூடும். ஞானம்னா என்ன? பிரபஞ்சம், பிரபஞ்சம் முழுவதற்கும் ஞானத்துக்கு ஆண்டால் இருப்பார்கள் சொல்றாங்க. ஞானம் ஞானம் கருதிரும் கைகூடும். எப்போ? காலம் கருதி இடத்தால் செய்யும். காலத்தையும் இடத்தையும் கருத வேண்டும். சிற்பி இருக்கிறாரே, எல்லா நேரத்திலும் செதுக்குவதில்லை, எப்போது செதுக்கினால் பாறை கலிமர் போல வழுக்கிக் கொண்டு வடியும் என்பது அவருக்கு தெரியும். அந்த நேரத்தை கணிக்கிறார், செதுக்கிறார். மற்ற நேரத்தில் செதுக்கினால் உடைந்துவிடும் பாறை. கொக்கு இருக்கிறதே ஓவியம் போல நீர்நிலையில் நின்று கொண்டிருக்கும். ஏதோ சும்மா இருக்கிறது இல்லை, அது ஓடு நீரை பார்த்து கொண்டிருக்கும். கொக்கொக்க கூர் பருவத்து கொத்தொக்க கூர்ந்த இடத்து. நான் எவ்வளவு நேரம் அது காத்துட்டு இருக்கோம், அது ஏற்றால் போல ஒரு கால்குலேஷன். இதுதான் ஆக்க வழி காப்போம், பயன்படுத்தி ஆக்க வழி காப்போம். இந்த பிரபஞ்சத்தையே பிடிக்க வேண்டும் என்றாலும் பிடிக்கலாம். அதற்குரிய காலத்தை கருதி அதற்குரிய இடத்தை அடைந்து முயற்சித்தால் பிரபஞ்சமே கைகூடும். இந்த முயற்சியில வெற்றி பெற்றவர் தான் அருட்தந்தையார். அருட்தந்தைக்கு முன்னால் ஐன்ஸ்டீன். அவர் விஞ்ஞான மெய்ஞானி, இவர் மெய்ஞான விஞ்ஞானி. வித்தியாசம் எப்படி பார்க்கணும்? அருவினை என்ப உலகோ அருவினை செய்ய முடியாத செயல் ஒரு பிரபஞ்சத்துல இருக்குதா? இல்ல. அருவினை என்ப உலகம் உலகத்தில் இது முடியும், இது முடியாது என்ற வார்த்தைகளே இல்லை. முடியாது என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து எடுத்துவிடு என்று சொன்னார் ஒருவர். யாரு? நெப்போலியன். தெரியும். அருவினை என்ப உளவோ கருவியா காலம் அறிந்து செய்யும். கருவியில என்ன இடமாற பக்தி இல்லை. உங்களுக்கு என்ன கருவி இருக்கு? 5 முரண்கள், 5 பொறிகள், அதுக்கப்புறம் வராதிகள், மனம், சித்தம், புத்தி, 14 கருவிகள், உபகரணங்கள் உங்களுக்கு. இந்த கருவிகளை கொண்டு தக்க காலத்தில் செய்வீர்களே, யாரால் ஆக முடியாத காரியம் கொண்டு இருக்குதா? இல்லை. காலையில 6 மணிக்கு தியானம் பண்ண சொல்றோம். 3:30 ஆரம்பிக்க சொல்றோம். 9 மணிக்கு பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? உங்ககிட்ட கடவுள் ஆகிறவனோ கொடுத்தவனோ உங்களை நிலைக்க ஆரம்பிச்சுக்கலாம். வசூல் பண்ண வீடு புறப்பட்டுருவோம். இங்கே பல நிலைக்கலாம். உங்களை மற்றோர் எண்ணுவதற்கு தான் நீங்கள் உங்களை எண்ண தொடங்கிவிட வேண்டும். அதற்கு பெயர் தான் தாவும். இதை எப்ப செய்யும்? அருவினை எப்ப உள்ளவோ கருதி கொண்டு காலம் கருதி செய்யும். காலம் கருதி இருப்பது இவ்வளவு பொருள் இருக்கு. இருக்கிறோம் இல்லை காலத்தை பற்றி. காலம் கருதி இருப்பது கலங்காமல் ஞானம் இருப்பவர் கொஞ்சம் கூட ஆடமாட்டான், செய்ய மாட்டான். இந்த பதட்டம் பிடிச்சவன் தான் பதட்டத்துல கையை விட முடியாம அண்டாவோட கையை போல குளிச்சு போயிடுவான். பதட்டம் போகாது. என்ன பொருள் இருக்கு? காலம் இந்த காரியத்தால் இதனை இதனால் இவன் குடிக்கும் என்று ஆய்த்து அதனை அவன் கேட்பட. எப்போது இடம் பொருள் ஏவல். இடம் என்றால் பொருள் என்றால் நிகழ்ச்சி, ஏவல் என்றால் இயக்கம். இடத்தையும் நிகழ்ச்சியையும் இயக்கத்தையும் கணித்து இது எப்பொழுது வரும், எப்பொழுது நிகழ்த்தலாம், யாரால் நிகழ்த்தலாம், எவ்வாறு நிகழ்த்தலாம் என்று சிந்திப்பவர், கலங்காமல் சிந்திப்பவர், பதற்றம் இல்லாமல் சிந்திப்பவர், காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞானம் கருதுபவர் வந்து குழந்தைங்க சொல்றாரு. நிறைய குரல் 10 குரல் இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கோம். அதை எல்லாரும் படிச்சு பாருங்க. கீதையிலே ஒரு வார்த்தை வரும். 10ஆவது அத்தியாயம் 11ஆவது அத்தியாயம் 2த்துலேயுமே வரும். காலம் கழிப்பவர்களில் நான் காலமாக இருக்கிறேன். பயிற்சியில சொல்ல ஒன்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் மனம் 4ம் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இதில் ஐயா சொல்றாங்க, காலம் கழிப்பவர்களில் la காலவாகிருந்தே. காலோசஸ்மி, உலகங்களில் வேண்டாததை அழிப்பவர்களுக்கு நான் அழிப்பதில் நான் காலமாக இருக்கிறேன். அர்ஜுன்கிட்ட சொல்ற, நீ அழிக்க மறுத்தால், அழிக்க முடியாது என்று நினைத்தால் காலத்தால் இவை அத்தனையும் அழித்து விடுவேன். காலம் என்ற ஒன்று கருது இயலாது. அதை ஒரு கடிகாரத்துக்குள் அடைத்துவிட்டு பார்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய அறிவியல், நம்முடைய வசதிக்காக வைத்திருக்கும். அப்படியா தாய்மாரார் பாடுற, காலமே மனுஷி இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. காலமேனு இறையிலே பாடுற, காலமே மூன்று காலமும் கருதி இருக்கும் காரணமே, காரணம் கடந்த கோலமே, காலத்தால் முக்காலமும் கருதி இருப்பார் காலத்தில், அதை சொல்ல நவிழ்வார் நன்றோ பராமரமே என்றார். மூன்று காலத்தையும் மூன்று காலம் பிரிச்சிருக்கும். எனது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்படி இந்த காலத்திற்கு பாகுபாடுகள் இருக்கிறதா என்பதை சிந்திக்க இருக்கிறோம். ஏன் என்றால் அனைத்துமே காலமாக இருக்கிற பொழுது, காலத்தால் அனைத்தும் தகர்த்தப்படுகிற பொழுது, அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கிற ஒரு குறுகிய வரையறை அதற்கு தேவையில்லை என்ற கோட்பாடு. மகாகைவரிடத்தை சொல்லுகிறார், வங்கியதோ நிலவெளியிலே கனவெழுது கண்டே, வயது 16 இருக்கும் இளவயது நோக்கி பொங்கி வரும் புது இளவு போட்டதொரு தோற்றம், தூங்காதே இருந்தேன்னை பார் என்று சொன்னார். ஆங்கதனில் கண் விழித்தே அடனாவோ அடனா, அழகிடும் அற்புதத்தான் இவளோ என்று அரிசையிட்டே. கனவுல அப்படி ஒரு அழகிய பெண்ணை பார்த்து முதல் கேள்வி என்ன கேட்பார்? அவன் என்ன கேட்போம்? அவர் என்ன கேட்கிறார்? காலத்தால் விதி மதியை வெற்றிடுவோ என்றே. நல்ல கேட்டு, காலத்தால் விதி மதியை வெற்றிடுவோ என்றே. அவன் பதில் சொல்றான், காலமே மதி இருக்கோ கருவியா என்றான். கேள்வி, காலத்தால் விதி பதியை வெற்றிடுவோ என்றே. பதில், காலமே விதிக்கு கருவி இல்லை, காலமே மதியிருக்கோர் கருவியா என்றால். இப்ப திருக்குறளை கம்பேர் பண்ணி பாருங்க. அருவினை என்ப உணவு கருவியால் காலம் அறிந்து செய்ய, காலம் கருதியும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும், காலம் கருதி இருப்ப கலக்காது, காலம் எல்லாத்துக்கும் அது பொருத்தமாக வருகிறார். காலமே மதி இருக்கோர் கருவியா பரிசு ஒரு பாட்டை சொன்னாங்க. எல்லாம் சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோ பிறகோ, எல்லாம் சொல் செயல்கள் இவைகளெல்லாம் காந்த அலைகளாகி சுழற்றோடி பின்பு சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழற்று இயங்கும் சீவகாந்த கல் மையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து பின் காலத்தான் ஒரு அற்புதமான கருத்தை சொல்றாங்க. ஒரு வித்து வளர்ந்து விருட்சமாக, அந்த வித்துக்குள் அது இந்த விருட்சமாக வளர வேண்டும் என்ற அறிவு இருக்கிறது. அந்த வித்தை மரமாக வளர வைக்க வேண்டிய ஆற்றல் வித்துக்குள் இருக்கு. அந்த வித்துக்குள், சிறிய வித்துக்குள் இவ்வளவு பெரிய வாமரமோ, அரச மரமோ, வேப்ப மரமோ, வாமரமோ இருப்பாக இருக்க, இவ அத்தனையும் ஒரு நாளில் உழைத்து விடுகிறதா? எப்ப குறைக்கும்? காலத்தான். காலத்தான் எந்தெந்த காலத்தில் எது எது வெளிப்பட வேண்டுமோ அது வெளிப்பட்டு 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 காலத்தான் வளர்ந்து முழு விருட்சமாக இருக்கு. காலத்தால் அது வளர்த்தி கொண்டே உடனடியாக எதுவும் வளரவில்லை. அந்த காலத்தினுடைய நுண்ணளவை தான் நாம் புரிந்து கொள்வதில்லை. மாற்றமே நிரந்தரம் இந்த பிரபஞ்சத்தில் என்று சொல்லுகிறோமே, மாற்றம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாற்றத்தை நிகழ்த்துவது காலம்தான் என்பதை புரிந்து கொள்கிறேன். ஆதிசங்கரன் வா குரு தன ஜன எவ்வர கர்வம் அரதி நிமேஷாத் காலஹ சர்வம். இந்த காலம் இருக்கிறதே அத்தனையும் ஒரு நொடிக்குள், பிராக்ஷன் ஆஃப் எ செகண்டுக்குள் கவலீகரம் செய்து ஒரு நொடியிலே கோபுர சிலைகள் குப்பையாகிவிடும். குப்பையில் கிடந்த சருகுகள் எல்லாம் அதே நொடியிலே கோபுரம் வச்சுக்கு போயிடும். கண்கூடாக வரலாற்றில் பார்க்கிறோம், அரசியலில் பார்க்கிறோம், வாழ்க்கையில் பார்க்கிறோம், சமுதாயத்தில் பார்க்கிறோம். காலம் செய்கிற கோலபத்தம் அது நிகழ்த்துகிற இயற்கை என்கிற பேராட்டக்காரன். அவன் மிகப்பெரிய காலத்தால் அவன் ஆடிக்கொண்டிருக்கான். அவன் நகர்த்துகிற பகடை காய்களுக்கு இணையாக யாரும் எதிர்த்து ஒரு காயை வைத்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய வீரர்கள், தர்மபுத்திரர்களும் தர்மசேனர்களும், அவர்கள் மத்தியிலே அவர்கள் மனைவி வாதபங்கம் செய்யப்பட்ட போது அவர்களால் என்ன சொல்ல முடிந்தது? கவி பாடுகிறார் மகாகவி, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகம். எதனாலே? காலத்தான். எப்ப திரும்பவும் அதே காலத்தான் தர்மம் மறுபடியும் வெள்ளும் இருக்கும். இயற்கை மர்மத்தை உண்டாலேயும் உலகம் அறியும். தரு உண்டு காட்டீபம் அதன் பேரன். அப்புறம் சொல்றான் காலத்தால வந்த இந்த குற்றம். ஏன் அவருடைய பத்தியத்திலே பார்க்க உழைக்கின்ற கவரிகின்ற மேற்கொற்ற குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமும் செல்ல தர்மம் மீது இறங்கி ஏக தர்மம் நலகுடிக்கிட்டு போதா. ஏன் அது விளக்கு கமலே சொல்றான், நதியின் பிழை என்று குழலின்மை பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறத்தார். விதியின் பிழை என்று எங்களோ இது மதியின் பிழை என்று எங்களோ இது விதியின் பிழை. இதை எப்படி மாற்றுவது? காலத்தால். காலத்தால் தான் இந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும். அப்படியாதான் இந்த காலம் எவ்வாறு இந்த மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்தால்தானே இந்த தத்துவத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். காலாதீதன் என்று ஒரு பெயர் இருக்கிறது இறைவன். காலத்துக்கு அதீதமானவன் என்று பெயர். யாரை காலாதீதன் சொல்றோம்? திரிகால ஜாரத்தை சொல்லலாம். அதுக்கு வரேன். இன்னைக்கு உடக்க காலத்தான் போவோம். காலாதீதன் யாருக்கு சொல்லுவான்? ஒரு குழு கொடுக்கலாமா? வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தான் காலாதீதன் பேர். நம்ம என்ன பண்றோம்? இந்த பேரை பத்தி கவலைப்படுறது இல்லை. சாயந்தரமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை கொண்ட கடலையை வந்து சாப்பிட்டு ஒரு ஆச்சரியம் பண்ணிட்டு பட்டி வச்சுருவாங்க. ஏன் காலாதீதன் பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்கல, அவங்களும் சொல்லல. இதற்கு விட அங்கே கல் ஆலமரம், அவருக்கு கல் ஆலமரம், அதற்கு காலாதீதன் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய காலாதீதன் எப்படி இருக்கிறாங்க எவ்வளவு அவ்வளவு எவ்வளவு. அவருக்கு நம்ம சிஷியர் பாருங்க எல்லாம் சடை. யார் அவங்க? சரகர், சரத்தகர், சராதரர், சரத்குமாரர், இன்னொரு சாரா சொல்றாங்க, திருமூலர், வசிஷ்டர் கூட இருக்கிறதா சொல்றாங்க. பட் 4 பேர் தான் சரகாதி புரியவர்கள் தான் 4 பேர் தான் இருக்கிறாங்க. இது ஒரு காட்சி. எந்த கோயில்ல போனாலும் இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு சில கோயில்ல பெருசா இருக்கு, சில சிறுத்தா இருக்கு. இதில் சொல்லப்பட்ட தத்துவம் இருக்கிறதே. தாய்மாரார் குடிச்சாராக்கிறார், மௌனியாய் மௌன குருவாய் எனக்கு மௌனத்தை உணர்த்தேன். மௌனம் என்ன தெரியுமா? என்ன மௌனம் தான்? வாய்மொழி பேசாதிருப்பது மௌனம் அல்ல, பேசுவதற்கு பெயர் தான் மௌனம் அப்படின்னு அப்படின் சொல்றாங்க. பேசுவது என்றால் வாயினால் அல்ல, மனதான். அங்கே காலத்தை உணர்த்தக்கூடிய எவ்வளவு நிலையிலே குரு மௌனியா இருக்கிறார். இந்த மௌனத்தை புரிந்து கொள்வதற்காக முனிவர்கள் மௌனமாக தான் உட்கார்ந்துருக்கிறார். மௌன குரு தான் பேரும். அங்கே உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆத்மார்த்தமாக. எப்படி ஏன் காலாதீதத்து பேர் அப்படின்னு பார்த்தார். நாம் நம்முடைய மத அரை சுழலை தவத்திலே உரைத்துக் கொண்டே வருகிறோம். எந்த லெவலுக்கு போறோம்? பீட்டா அலையிலிருந்து ஆல்பா அலையிலிருந்து தீட்டா அலையிலிருந்து டெல்டா அலை. இந்த டெல்டா அலைக்கு போகிற பொழுது மத அலை சுழல் எப்படி இருக்கும்? 1 to 3 seconds பொதுவா போறவோ இல்லையோ தத்துவம். அந்த 1 to 3 CPS உடலில் எந்த மாற்றம் நிகழும்? போறதான சார் தெரியுது. உடலில் நிகழ்கிற மாற்றங்கள் மூச்சோட்டம் கம்ப்ளீட்டாக குறைந்து போய் சுத்தி சக்கரத்திற்கும் புதிய சக்கரத்திற்கும் இடையே மூச்சு நிகழ்ந்து கொள்ளும். இதுதான் தீட்டா அலை வந்துருச்சு நமக்கு. இதய துடிப்பு 72 விட குறைஞ்சுக்கணும். பிளட் பிரஷர் 120/80 விட இன்னும் குறைஞ்சுக்கணும். இதனுடைய விளைவு மலர் மாற்றமும் குறையும், சிதை மாற்றமும் குறையும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இதனுடைய விளைவு உடலிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் நிற்றுவோம். அதனால்தான் சாப்பிடாம உட்கார்றதுன்ற தவறு, நம்பப்பட்ட நேரத்தில் சாப்பிட்டு உட்காரலாம் தவறு. So we are not doing ideal meditation. So கிட்ட சட்டை போட மாட்டேங்கில்ல யாரும் இல்லை சார், சட்டைக்குள்ள வரணும் யாருக்கும் பரவாயில்ல, சாப்பிட்டு செய்யலாம். நம்ம சேர்ந்து பிரத்யாகாரம் தான் மெடிடேஷன். தூக்கம் வரல தாயே, ஜீரணம் நிலுபடும். ஜீரணம் நிகழ வேண்டிய நிகழ்ச்சி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி will be diminished. அதனால பந்தப்படும். அதனாலதான் எடுத்துக்காம உட்காரு சொல்றோம். இதனுடைய விளைவு என்ன பாத்தீங்க? ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு ஒரு மனிதருக்கு சராசரி. ஒரு நாளைக்கு அதையே 1 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா, அதையே 1 நிமிடத்துக்கு பாத்தீங்கன்னா, அதையே 1 நொடிக்கு பாத்தீங்கன்னா 1/4 quarter மூச்சு. குவார்டர் வேற நினைச்சுக்காதீங்க. 1 நிமிஷத்துக்கு 4 மூச்சு, 1 நொடிக்கு 1 நிமிஷத்துக்கு 15, அப்படியே அப்படியே கணக்கு போட்டுட்டே வந்தீங்கன்னா 21,600. இப்படி மெடிடேஷன்ல ஐடியா ஒதுக்குறீங்கன்னா 21,600 வீழ்ப்பீங்க. பாதி 2 பிரிச்சுங்கன்னா 7,200 வெளியில போகணும், 16,200 உள்ள போகணும். ஆனா நமக்கு ரிவர்ஸ்ல நடக்குது. 7,200 தான் உள்ள போகுது, 16,200. ஐடியல் மெடிடேஷனுக்கு போகிற பொழுது ஈக்குவல் ஆகும். 7,200 செக்மெண்டா இருந்துச்சு. இது இன்னும் டீப்பா போகிற போது 21,600 மூச்சினுடைய நிலை 18,000 குறைச்சு, 17,000 குறைச்சு, 16,000 குறைச்சுக்கிட்டே வரும். இதனுடைய விளைவு என்ன? பட்டி விக்ரமாதித்த கதை தான். விக்ரமாதித்தர் வந்து இவ்வளவு நாள் உயிர் வாழலாம், இந்த இந்த ராஜாங்கத்துல இந்த அரசு இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா உடனே அமைச்சர் சொன்னாரு, அப்படியே 6 மாசம் உட்காரு, 6 மாசம் அப்படியே உட்காரணும். இதேதான் உங்களுடைய மூச்சோட்டத்தை ஏற்றி இறக்கி இருகால் நூறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. இந்த கணக்குதான் சாமி பிடிக்க சொன்னார். கணக்கறிவோ அங்க வழிகாம கணக்கு பிடிச்சுக்க. காலம் இப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்க. அவர் அப்படியே அந்த அத்தாரத்திலேயே அகண்டாங்கார மெய்பொருளோடு விரித்து 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 விட்டு காலம் கடந்து காலத்தை வென்று நிற்கிறார். அதனாலே வளர்ச்சியை மாற்றம் இல்லை, வளர் மாற்றம் அப்படியே இருக்கிறார். அதாவது சித்தர்கள் வந்து அழியாம தேங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் இது கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளாட்ட படிச்சுட்டு இருக்கிறது. அதனால அதுக்கு தாண்டி விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் இப்போ அடுத்த கேள்வி உப்பு மனசுல வரலாம். இடையா நீ பாட்டு குளிக்கிட்டே இருக்கிறேன். விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை ஐன்ஸ்டீனுடைய விஞ்ஞானம் டைம் டைலேஷன், தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. டைம் டைலேஷன் இது ஒரு தியரி இருக்கு. அதுல அதற்கு கால நீட்டிப்பு என்று பெயர். கால நீட்டிப்பு என்றால் என்ன தெரியுமா? ஒரு இயக்கம் ஒளியின் வேகத்தில் நிகழ்வியாரா? ஒளியின் வேகத்துல 1 நொடிக்கு 1,86,000 miles, 1 நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இதுதான் ஒரு ஒளியினுடைய வேகம், ஓர் இயக்கம் ஒளியின் வேகத்தில் நிகழ்வேயானால், அந்த வேகத்தில் ஒரு ஊர்தி செல்வேயானால், அந்த ஊர்தியில் ஒருவர் பயணம் செய்வாரேயானால், அப்படி பயணம் செய்துவிட்டு திரும்ப வருகிற பொழுது உலகத்திற்கு அவனுடைய சகோதரனை விட அவன் இளையவராகவே இருப்பார். சகோதரன் வயதானவராக இருப்பான். இந்தியாவை நிரூபித்திருக்கிறது. இதுக்கு பேர் தான் டைலேஷன். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த 1,86,000 மைல் அல்லது 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் பயணம் செய்கிற பொழுது, அந்த பயணத்தில் அந்த வேகத்தில் காலம் கரைந்து போய் காலம் இல்லாத நிலை, காலம் சுருங்கி விடுகிறது. ஆனால் பயணம் செய்கிறவனுக்கு சுருங்குவதாக தெரியாது. அங்கு இதய ஓட்டம் சுருங்கி விடுகிறது, ரத்த ஓட்டம் சுருங்கி விடுகிறது, உடலுடைய இயக்கம் சுருங்கி விடுகிறது. உடல் இயக்கம் சுருங்குவதாலே வயதாவதும் சுருங்கி விடுகிறது. அவனை பொறுத்தவரை அவன் கடிகாரம் சுருங்கியே செயலாற்றுக்கு வருகிறது. அவனுக்கு கால நீட்டிப்பு தெரியாது. விஜயாவது சொல்லுகிறது. இதற்கு 2 சமூக சகோதரர்களை வைத்து நிரூபித்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு வார ஊர்தி கண்டுபிடிக்கப்பட, அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் காலத்தோடு பயணம் செய்வாரே, ஆனால் அவன் நிச்சயமாக கால நீட்டிப்பு பெறுகிறான், டைம் டைலேஷன் பெறுகிறான். இப்ப இங்க ஒரு கேமரா வந்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்க டிஸ்கவரி சேனல். ஒரு நிகழ்ச்சியை ஸ்லோ மோஷன் எடுத்து கொடுக்குறான். ஒரு டிவைஸில் நடக்கிறத 4 நிமிஷமா பிரிச்சு கொடுக்குறான். இது எப்படி சாத்தியமோ அது அப்படி சாத்தியம். அதுக்கு ஒரு கேமரா கண்டுபிடிக்கலாம் வரும். இந்த விசாரத்தை இந்த விசாரத்தோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்க. அப்படி வாத ஊர்தி இல்லை, ஆனால் மன வேகம், மனதினுடைய விரிவு, மனதினுடைய ஆற்றல் ஒளியின் வேகத்திற்கு அப்பால் செல்கிறது. அப்படி செல்லுகிற பொழுது மனதினுடைய அதிர்வு இயக்கம் குறைகிறது. மனதின் அதிர்வு இயக்கம் குறைய 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 மனதினுடைய நீளம் விரிவு அதிகமாக 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 காலம் வந்து காலாவதியாக கால நீட்டிப்பு நிகழ்ந்தது. இப்ப அவளை காலாவதினு சொல்றது கரெக்டான. இப்ப கொண்டு போய் கொண்ட கடலமாக போடும் பொழுதே இந்த பிரார்த்தனை எனக்கு இப்பவாவது புரிய வைப்பார். இப்படித்தான் காலம் நீட்டிப்பு நிகழ்ந்தது. சரி, காலம் நகர்த்துகிறது எப்படி சொல்லலாம்? காலத்தால் அத்தனை மாற்றுகிறது ஒரு சொல்லிருக்க, அது எப்படி என்று பார்த்தார். மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னார். 16 காரணங்களை வேதாத்திற்கு கருவமைப்பு, உணவு வகை, அப்புறம் கருவமைப்பு, உணவு வகை, கலை, தொழில், அரசாங்கம், முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இந்த 16 நிகழ்ச்சியோடு உடல் வலிது, செல்வம், சுகம், கருவமைப்பு, அறிவில் உயர்வு, புகழ், கீர்த்தி என்கிற 7 சம்பத்துகளின் அடிப்படையிலே இவருடைய வாழ்க்கை தரம் ஒருவருக்கு ஒருவர் மாறிக்கொண்டே, ஒருவருத்தர் போல ஒருத்தர் இல்லை. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம். சரியா? கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, பழக்கம், ஒழுக்கம், பல ஆராய்ச்சி. இந்த அடிப்படையிலே கூடவே சொல்லி இருக்கக்கூடிய 7 சம்பத்துகளுடைய தொடர்பான மனிதனுடைய விளக்கங்கள், வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டே வருகிறது. இந்த மாற்றத்திற்கும் 6 காரணங்களே வேதாந்தரியம் சொல்கிறது. கருவமைப்பு, உணவு வகை, இயக்கம், செய்கை, நகரத்தில் ஓல்க நிலை, சந்தர்ப்பத்தால் நிகழும் இயற்கை நிகழ்ச்சிகளின் போதம். இந்த 6 வாழுகின்ற மனிதனுக்கு ரசாயன மாற்றத்தை கொடுத்து 80 அனுபவங்களை உருவாக்கும். இதே மனசுல வச்சுக்கோங்க. இவை அத்தனையும் ஒருவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகள். பிள்ளை பருவத்தில் கருவிலிருந்து இறப்பது வர ஒரு வித்து விதைக்கு கூட இது பொருத்தம். சாமி என்ன சொல்றாங்க? ஒரு பூ வருகிறது முதலிலே ஒரு மரத்திலே என்று சொன்னா, அந்த பூ வருகிற பொழுது எந்த ஒரு லக்னத்தில் எந்த ஒரு கோள் இருந்ததோ எந்த ராசி மண்டலத்தில் வந்ததோ திரும்பவும் அதே சுழற்சி அமைகிற போதுதான் அதுக்கு அடியும். அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஒரு கட்டுரையில் சொல்றாங்க. இது எப்படியே படிக்கிறவர்களுக்கு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம சப்ஜெக்ட் பார்க்கலாம். அப்போ குழந்தை கரு உருவாவது முதல் கருத்தரித்த முதல் இறக்கல் வரை இப்படி பல கட்டங்களை அதை அடைகிறது. விஞ்ஞான முறைப்படி நியூட்டனுடைய முதல் தத்துவ இயற்பியல் தத்துவப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளா இன்னொரு விசையா நகர்த்தப்படும் வரை அந்த பொருள் அந்த இடத்தில் அப்படியே எவ்ரி பாடி பர்சிவியர்ஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அன்லஸ் இட் இஸ் கம்பல்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் எனர்ஜியா உந்தம் அப்படியே நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. இப்போ ஒரு குளத்துல ஒரு கோயில் குளத்தை போய் பாக்குறீங்க. அங்க நிறைய பொறி போடுறான், மீன்களுக்கு பொறி போடுறான். அந்த பொறி மிதந்துட்டு ஒரு கல்லை தூக்கி போடுது இடத்த குளத்துல. என்ன உருவாகும்? அந்த கல் ஒரு அலையை உருவாக்கி அந்த அலை ஒரு அதிர்வை உருவாக்கி அந்த அதிர்வு கல் எங்கு அந்த அலையை உருவாக்கியதோ அங்கிருந்து விரித்து 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 எதுவரை போவோம்? அந்த கரையே இல்லை. இப்போ உங்களுக்கு கேள்வி, அந்த அலையோடு எதை எழுத்துச்சோம் தெரியும். ஏன்? அந்த அதிர்வு நகர்த்துகிற இடத்தில் பொறி இருப்பதாலே அந்த பொறியை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கரை இப்படிதான் கரையில ஒதுங்கிறது. நிறைய ஆசைகள்லாம் இது அப்படியே இப்படி பயன்படுத்தி கொடுக்க ஒரு வித்து, அந்த வித்துக்குள் இருப்பு, வித்துக்குள் அறிவு, வித்துக்குள் ஆற்றல், இதை இந்த காலம் அந்த அதிர்வை கொண்டு கல்லுல போடுற அதிர்வை அந்த பெருவெளிக்குள்ளாக இரண்டு ஆற்றல்கள் இணைகிற போது உருவாகிற நுண்ணறிவு இருக்கிறது. அந்த நுண்ணறிவு தான். அது ஏன் நுண்ணறிவு ஏற்படுதுன்னு கேட்டாங்க சுவாமி. அது சுயம்பு பார்த்து சொல்ற அது சுயம்பு, அது அதனுடைய இயல்பு. அந்த நுண்ணறிவு தான் அதனுடைய இயல்பு. அந்த அதிர்வு இந்த அலை பொறியை நகர்த்துவது போல அந்த அதிர்வு வித்துக்குள் இருந்து ஒரு நகர்த்தல். என்ன வரும்? வித்துக்குள் சிறிய முறை, அடுத்த நகர்த்தல், அந்த முறை அடுத்த நகர்த்தல், அப்படி இப்படி கரப்படி பாருங்க. இப்படித்தான் ஒரு அணுவுக்குள் இருந்த சூக்ஷ்மம் படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக. அப்படித்தான் கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், எண்ணம், சூழ்ச்சி எல்லாம் இருக்க எனக்குள்ளா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய நல்ல பதிவுகள், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தீய பதிவுகள், எனக்கு நிகழக்கூடிய நன்மைகள், எனக்கு நிகழக்கூடிய தீமைகள் எல்லாம் வரிசையா அழைக்கப்பட்டிருக்கு. ஜேன்ஸ் எது நகர்த்தி கொண்டு வருது? ஆனந்தா அந்த அதிர்வு சேர. இந்த அதிர்வு தான் எங்கிருந்து தொடங்குது? இறைந்து பணி. அங்கிருந்து தொடங்கி பிரபஞ்ச காலம் முழுதும் பரவி வாய்வு பொருளில் தான் கிடைக்காம இருக்காது. கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. இதான் அந்த நகர்த்த அந்த அதிர்வு நகர்த்தி கொண்டே வருகிற போது அது எது வெளிப்பட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று அங்கு இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். ரமேஷ்குமார் இருக்கிறது இரவு 3 மணி சொல்லலாம். ஆனா பொதுவா என்ன சொல்றோம்? சனிக்கிழமை இரவு அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? நான் 3 பேரிடம் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் பேசுகிறேன் சொல்றேன். இது சரியா தப்பா சொல்றேன்? ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் பேசுகிறேன், சரியா தவறா? தவறு. பொறுத்தவரை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி, தினேஷை பொறுத்தவரை சனிக்கிழமை இரவு 1 மணி, ரமேஷை பொறுத்தவரை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலம் 2 3. சாத்தியமே இல்லை. நாம் நம்முடைய கடிகாரத்தை இப்பத்தோடு கடிகாரத்தை 1000 ரூபாய்க்கு வாங்கி தெரிவிச்சுக்கிட்டு இதற்குள்ளால் காலத்தை அடக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருந்தார் ஜவஹர்லால் நேரு. அதாவது சொன்னார் காலம் காலம் ஏன் பொற்போடுன்னு சொன்னார். ஏறிட்டே இருக்க விளையாடுறது போல இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை யூஸ பார்க்கவே மாட்டாங்க சில பேர். இதை மட்டும் நிறுத்து 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 நீங்க எந்த வேலை பார்க்க எட்ட வேலை அதை பார்க்க. சோ ஒரே நலனில், ஒரே நேரத்தில், ஒரே சமயத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரையே உண்மை இல்லையே. விரித்து பிரபஞ்சத்தை விரித்து பாருங்கள். அங்கு ஒரு நாள் என்பதும் ஓர் ஆண்டு என்பதற்குமே காலக்கணக்கு இல்லை. நம்முடைய பூமியை பொறுத்தவரை ஓர் ஆண்டு என்பது 365 நாள்கள். புதனை பொறுத்தவரை ஒரு ஆண்டு என்பது 88 நாள்கள். பூமியை பொறுத்தவரை ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். புதனை பொறுத்தவரை ஒரு நாள் என்பது 88 நாள். ரெண்ட ஒன்று, ஒரு நாள் என்பதும் ஒரு ஆண்டு என்பதும் புதனை பொறுத்தவரை ஒன்று. அது தன்னை ஒருமுறை சுற்றி கொள்வதற்கும் சூரியனை சுற்றி கொள்வதற்கும் 88 நாள் எடுத்துக்கணும். சோ இந்த கால கணக்கு நம்ம வசதிக்காக போட்டுக்கொண்ட கணக்கு, அது கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது. மனதை விரித்து அகண்டாகாரமாக்கி விடுகிற பொழுது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கடந்த காலம், நிகழ்காலம், மறுகாலம் என்பது எனக்கு பொறுத்தவரை 12 மணி என்னுடைய நிகழ்காலம், ஞாயிறு விழித்து விட்டது. அவரை பொறுத்தவரை எனக்கு கடந்த காலம், அவருக்கு நிகழ்காலம். இன்னொருவரை பொறுத்தவரை எனக்கு எதிர்காலம், அவருக்கு வருகிறது. ஒரே காலம்தான், அவரவர் இருக்கிற நிலைக்கு ஏற்பட காலம் சார்புடையது. ஐசியூர் முடிவு கொண்டார், அது சர்ச்சைக்குரிய விஷயம். அங்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது ஏது என்று பார்த்தால், நாம் அறிவை விரித்து பழகிவிட்டால், அகண்டாகாரமாக்கிக் கொண்டு விட்டால், நோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஒரே காலம்தான், ஒரே காலம். நாம் நம்முடைய குறுகிய எல்லைக்கு உட்பட்டு காலத்தை கணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த எல்லையிலிருந்து விடுபட்டு வாருங்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்னொன்று சொல்லி நேரிலே வந்துவிட்டார். அப்போ 3 காலம் என்பது ஒன்று இல்லையா? இருக்கிறது. எப்படின்னு பார்த்தா, நான் இருப்பது நிகழ்காலம். ஒரு வார்த்தையில் அடைக்கலாம், நான் இருப்பது நிகழ்காலம், நான் நினைப்பது கடந்த காலம், நான் கற்பிப்பது எதிர்காலம். நான் இருப்பது நிகழ்காலம், நான் நினைப்பது கடந்த காலம், நான் கற்பித்துக் கொள்வது, கற்பனை செய்து கொள்வது. நான் இருப்பது நிகழ்காலம், நான் நினைப்பது கடந்த காலம், நான் கற்பித்துக் கொள்வது எதிர்காலம். இவ்வளவுதான். இந்த 3ஐயும் கடந்து விரித்து பார்த்து விட்டால் ஒன்றே. அது எப்படின்னு சொல்லிடுறேன், எப்படி போல ஒன்றாவது சொல்லி விஞ்ஞான ஐன்ஸ்டீன் தத்துவப்படி குவாண்டம் நிலையில, குவாண்டம்ல என்னன்னா பகுதி தத்துவம், அதாவது நுண்ணிய நிலையில, அணுக்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அணு துகள்கள் நிலையில, 5 நிமிஷம் கேட்காது பரவாயில்லையா, அந்த அணு துகள் நிலையில 2 பார்ட்டிகிள்களை எடுத்துக்கொள்றாங்க. எவ்வளவு தொலைவிலே ஒத்த இயல்புடைய 2 பார்ட்டிகள் எவ்வளவு தொலைவில் இருந்தால் ஒன்றில் ஏற்படும் மாற்றத்தை ஒன்றில் புரிந்து கொள்ள முடியும். எங்கேயோ சகோதரனுக்கு அடிச்சா இங்க இருக்கிற சகோதரனுக்கு வலி, எங்கேயோ குழந்தை அழுதா இங்க இருக்கிற தாய்க்கு பாசம். இதெல்லாம் எப்படியா சிந்திச்சு பாருங்க. அப்ப நுண்ணிய உயிர் நிலையில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். அந்த நுண்ணிய நிலையிலே நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். மகிழ்ச்சி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றாங்க, இப்பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் எப்படி எப்பொழுது அசைந்தாலும் இறைநிலையில் நுட்பகுதி விண்பிறையின் அசைவாய் சிந்தனையின் ஆழத்தில் திருவிளையாளர் தன்னை சிந்தித்து மகிழ்கின்றேன். எப்படி ஆயிட்டு அப்போ அந்த அளவுக்கு சுருக்கி 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 சூரியனிடமிருந்து நம்மிடம் ஒளி வந்து சேர்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது? சூரியனுக்கு நமக்கு எவ்வளவு தொலைவு? 9 கோடி மைல். எவ்வளவு நேரம் ஆகுது அந்த ஒளி வந்து சேர? 8 நிமிடம். அப்போ நாம் அனுபவிக்கிற அந்த ஒளி 8 நிமிடத்திற்கு பின்புறப்பட்டது. என்ன புரிச்சுக்க? சூரியனை போல அடுத்த அண்டத்துல இன்னொரு சூரியன் இருக்கு, அதுக்கு பேரு ஆண்ட்ரோமேடா அண்டம். 38 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கு. காலத்தில் சொல்லுக்காக சொல்றேன், ஓர் ஒளி ஆண்டு என்பது எப்படி கிடைக்கலாம்னா 1,86,000 இட்டு 60 இட்டு 365 ஓர் ஒளி ஆண்டு இட்டு 38 லட்சம் ஒளி ஆண்டுகள் பெருகி. அப்படின்னா அங்கிருந்து ஒளிச்சை எங்க வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம்? இங்க இருக்கிற 9 கோடி வந்து சேர்வதற்கு 8 நிமிடமானா 38 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற வெளிச்சம் வந்து சேர எவ்வளவு நாளாகும்? ஏதோ ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கலாம், 1000 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அவ்வளவு தொழில் இருக்கு, அவ்வளவு தொழில் 1000 வருஷம் ஆகும். 1000 வருடத்திற்கு புறப்பட்ட ஒளியை தான் இப்ப வைக்கிறது நான் பார்க்கணும். அதர்வைஸ் அங்கிருந்து ஒரு ஆள் இங்க பாக்குற ஆரம்பிச்சு ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு பூமியை பார்க்கிறார். அவருக்கு என்ன காட்சி தெரியும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையிலே ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய காட்சி அவளுக்கு தெரியும். இதான் உண்மை. இப்ப நடக்கிற நிகழ்ச்சி அடுத்த 1000 ஆண்டு கழிச்சுதான் அவளுக்கு போவோம். அவ்வளவு தொலைவு இருக்கு. இப்போ இதுல எது கடந்த காலம், எது நிகழ்காலம், எது எதிர்காலம் சொல்லுங்க. கடந்த காலத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னா இப்போ அது எங்க இருக்கு? நமக்கு இல்ல, அங்க இருக்கு, நம்ம பார்க்கிறான். நாம நினைக்கிற இந்த நிகழ்காலம் அவருக்கு எதிர்காலம். தயவு செய்து இப்படி திருச்சி திருச்சி சயின்ஸ்ல சொல்லுங்க, சயின்ஸ் இப்படி பார்த்தீர்களா? காலமைக்கு காலகசல்வம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துதான் சாமிஜி என்ன சொன்னாங்க? அற்றாயிருப்பு பேராற்று பேரறிவு காலங்கள் மதம் நான்கும் காலம். இந்த பாட்டை இறுதியாக அவர்கள் சொல்றேன். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம் கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கு இடை அமையும் காலம் என்ற இறை ஆற்றல் அதிர்வு அலையாய் உயிர்கள் கருத்தரித்தல் முதல் இறக்கும் வரை அனைத்தும் அலரான் காலத்தை காலன் காலி ஏவன் என்று முடிவோம். இப்போ கருத்துயர்த்தி சித்தித்து மெய் விளங்கிக் கொண்டார், உண்மையை விளங்கிக் கொண்டார். காலமே அனைத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று உணர்வோம். உணர்ந்து இந்த கணக்கை உணர்ந்து கருத்து உயர்த்தி ஆக்க வழி வாழ்வோம். புரியுதா என்று கூறி காலத்தால் இப்படி ஒரு கருத்து விளக்கத்தை அணிக்கு அருள்வானித்திருக்கிற அந்த வைப்பொருளுக்கு நன்றி கூறி இந்த கருத்து விளக்கத்தில் கலந்து கொண்ட அன்பு உள்ளவர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தால் பூரண உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் நீங்காலம் பெற்று ஓக்கி வாழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைநிலையிலிருந்து ஒருவர்கள் கொண்டு வணக்கி வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு, வாழ்க குருவே.